10,000 தாக்குதல்கள். உடனே போரை நிறுத்த ஐநா மனித உரிமை அலுவலகம் வலியுறுத்தல். December 1 போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மீண்டும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் மட்டும் 1,207 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும், இதில் 70% பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் இது ஒரு துளி மட்டுமே என்றும், இதனை விட பல மடங்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும், கணக்கில் அடங்காதவர்கள் மண்ணில் புதைந்து விட்டதால் கிடைத்த உடல்கள் மட்டுமே எண்ணப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் வான்வழியில் இருந்து 10,000 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் கூறியுள்ளது. 220 பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தாக்குதல் என்ற விகிதத்தில் குண்டுகள் வீசப்படுவதாக அந்த அமைப்பு விளக்கியுள்ளது. பொதுமக்களின் குடியிருப்புகளை தாக்குவதோடு அவர்கள் தஞ்சமடைந்து வரும் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், அரசு கட்டிடங்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மீது பல்வேறு தாக்குதல் நடத்தி சர்வதேச மனித உரிமை சட்டங்களை இஸ்ரேல் மீறி வருகிறது. இவை போர் குற்றங்களாக கருதப்படும் என மனித உரிமைகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மொத்தம் உள்ள 22,00,000 பாலஸ்தீனியர்களில் 19,00,000 பேர் வீடுகளை விட்டு ஏதாவது ஒரு வகையில் வெளியேறியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் வடக்கு மற்றும் மத்திய காசாவில் இருந்தவர்கள் தெற்கு நகரங்களான கான் யூனிஸ் மற்றும் ரஃபாவிற்கு விரட்டப்பட்டனர். தற்போது கான் யூனிஸில் உள்ளவர்கள் மேலும் தெற்கு நோக்கி ரஃபாவின் சிறிய பகுதிகளுக்கு விரட்டப்படுகின்றனர் என அந்த அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. இதனால் அவர்களுக்கு உணவு, குடிநீர், தங்குமிடம், மருத்துவ உதவிகள் கிடைப்பது கடினமாகி வருகிறது. எனவே உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வதேச சமூகத்தின் எந்த ஒரு கோரிக்கைகளையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.